கேரளாவில் கடந்த சில வாரங்களாக பெய்த கனமழை காரணமாக முல்லைப்பெரியார் மற்றும் இடுக்கி அணைகளின் நீர்நிலை அபாயகரமான உயரத்தை இட்டிருந்த நிலையில் நேற்றிரவு சரியாக பராமரிக்கப்படாத முல்லைப்பெரியார் அணையில் ஏற்பட்ட விரிசல்கள் காரணமாக அணை உடைந்து முல்லைப்பெரியாரிலிருந்து வெள்ளை நீர் இடுக்கியை நோக்கி பாய்ந்தது வெள்ள நீரின் சீற்றத்தினால் எண்ணிலடங்கா வீடுகள் சேதமடைந்துள்ளன சுமார் முப்பத்தைந்து லட்சம் மக்கள் வீடின்றி தண்ணீரிலிருந்து தஞ்சமடைய இடமில்லாது பரிதவிக்கின்றனர் பெருக்கெடுத்து ஓடும் காற்றாற்று வெள்ளத்தில் யானைகளும் அடித்து செல்லப்பட்டன ஆற்றில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மீட்பு குழுவின் பணி பெருக்கெடுத்து வரும் நீர்நிலையால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது பல ஆண்டுகளாக சரியாக பராமரிக்கப்படாத முல்லைப் பெரியார் அணை உடைந்ததே இந்த பேரிடருக்கு முக்கிய காரணம் என நம்பும் கேரள மக்கள் தமிழகத்தின் மீது கடும் கோபமுடன் இருக்கின்றனர் இதனால் தமிழக கேரள மாநிலங்களில் எல்லைப்புற கிராமங்களில் தற்போது பதற்ற நிலை உருவாகியுள்ளது இந்த கற்பனையான செய்தி உண்மையில் சாத்தியமா முள்ளப்பெரியார் அணையின் பிரச்சனை என்ன கேரளா ஏன் கவலைப்படுகிறது தமிழகத்தின் பார்வை என்ன உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன இந்த கேள்விகளுக்கு பதில் இங்கே இந்த யூடியூப் வீடியோவில் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கா மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் வைகை நதியை நம்பியுள்ளனர் ஆனால் கோடைக்காலத்தில் வைகை நதி வறண்டு விவசாயிகளுக்கு மிகுந்த வேதனை ஏற்படுத்துகிறது ஆனால் கேரளாவிலோ வளமான வற்றாத அமைப்பு உள்ளது பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தொடங்கி மேற்கு நோக்கி பாய்கின்றன மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் ஒன்றை கிழக்கு நோக்கி திசை திருப்ப முடியுமா விவசாயிகளின் கோடைக்கால நீர் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா இதுதான் கேள்வி இந்த கேள்வி முதன் முதலில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதில் எழுப்பப்பட்டது இந்த கேள்வியை எழுப்பியவர் ராம்நாட் மன்னர் முத்துராமலிங்க சேதுபதியின் மந்திரி முத்து இரலப்பா பிள்ளை மேற்கு நோக்கி பாயும் பெரியார் நதியை கிழக்கே நோக்கி பாயும் வைகை நதிக்கு திருப்புவதற்கான யோசனையை பரிந்துரைத்தார் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனியின் பொறியியல் பிரிவைச் சேர்ந்த கேப்டன் ஜே எல் கால்டுவெல் அணைக்கான இடத்தை அடையாளம் காட்டினார் பெரியார் ஆற்றில் இருந்து மதுரைக்கு மலை வழியாக சுரங்கப்பாதை மூலம் நீர் வழங்குவதற்கான ஆய்வை மேற்கொண்டார் பல்வேறு சிக்கல்கள் காரணமாக இந்த திட்டம் கைவிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டில் பெரியார் நதியை அணையால் அணைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் ஆபத்தான வாழ்க்கை நிலைமைகளை சுட்டிக்காட்டி தொழிலாளர்கள் அதிக ஊதியம் கோருவதால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு முதல் அறுபத்தி ஏழு வரை பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன மெட்ராஸ் பொறியாளர்களின் கேப்டன் ஜே ஜே ரைப்ஸ் ஒரு ஆய்வை மேற்கொண்டு அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆண்டில் அறுபத்தி இரண்டு அடி உயர அணை கட்டும் திட்டத்தை சமர்ப்பித்தார் இந்த திட்டமும் முன்னேறவில்லை மேஜர் ஜான் பெனிக்விக் இறுதியாக திட்டத்திற்கான விரிவான அறிக்கை மற்றும் செலவு மதிப்பீட்டை வழங்கினார் இந்த திட்டம் எண்பத்தி நாலில் மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அன்று திருவாங்கூர் மகாராஜா விசாகம் திருநாள் ராமவர்மா மற்றும் பிரிட்டிஷ் இந்தியாவின் மாநில செயலாளர்களிடையே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகை ஒப்பந்தம் செய்யப்பட்டது அணை கட்டுமானம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் தொடங்கியது பல சவால்களை சமாளித்து இறுதியாக எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அணை கட்டுமானம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் நிறைவடைந்தது மாநிலங்களின் மறுசீ சீரமைக்க சீரமைப்பிற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் இடையே ஒரு புதிய ஒப்பந்தம் எழுதப்பட்டது திருவாங்கூர் ராஜ்யத்தின் கேரளாவும் பிரிட்டிஷ் இந்தியாவின் பாத்திரத்தில் தமிழகமும் இருந்தது இப்போது இந்த ஒப்பந்தங்களில் உள்ளடக்கத்தை பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் குத்தகைக்கு விடப்பட்ட நிலப்பகுதியை நிர்மாணிப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் முழுமையான உரிமைகள் திருவாங்கூர் ராஜ்யம் நீர்த்தேக்கத்திற்கு எட்டாயிரம் ஏக்கர் நிலமும் அணைக்கு நூறு ஏக்கரும் வழங்க வேண்டும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் வரி ஆண்டுக்கு ஐந்து ரூபாய் பெரியார் நதி மற்றும் அதன் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் உள்ள அனைத்து நீர் மீதும் உரிமை இதற்காக நாற்பதாயிரம் ரூபாய் ஆண்டு வாடகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஒரு ஏக்கருக்கு வரி ஆண்டுக்கு முப்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டது பெரியார் நதி மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள அனைத்து நீர் மீதும் உரிமை இதற்காக இரண்டரை லட்சம் ரூபாய் ஆண்டு வாடகை முல்லப்பெரியார் தண்ணீரை பயன்படுத்தி லோயர் கேம்பில் மின்சாரம் தயாரிக்கும் உரிமை தமிழகத்திற்கு வழங்கப்பட்டது இதற்கான கட்டணம் ஒரு கிலோவாட் மணி நேரத்திற்கு பனிரெண்டு ரூபாய் உற்பத்தி செய்யப்படும் மொத்த மின்சாரத்திற்கான கூடுதல் கட்டணம் ஆண்டிற்கு ஏழரை லட்சம் ரூபாய் இவைதான் ஒப்பந்தத்தின் முக்கிய புள்ளிகள் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் நிலைகள் அவர்களின் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் அல்லது ஆபாயங்களை அடிப்படையாக கொண்டவை கேரளாவின் கோரிக்கை என்ன அணை மிகவும் பழமையானது மற்றும் கட்டமைப்பு ரீதியாக பாதுகாப்பற்றது அணை ஒரு நில அதிர்வு பகுதியில் அமைந்துள்ளது அணை உடைந்தால் முப்பத் முப்பத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்களை பாதிக்கும் அணை பராமரிப்பு மிகவும் மோசமாக உள்ளது இதற்கு தமிழ்நாட்டின் பதில் என்ன அணை நன்றாக பராமி பராமரிக்கப்பட்டு வருகிறது அணை நில அதிர்வு பாதுகாப்பானது நிபுணர் குழுவின் அனைத்து பரிந்துரைகளும் பின்பற்றியுள்ளோம் பரா பராமரிப்பில் தொடர்ந்து முதலீடு செய்கிறோம் ஏராளமான விவசாயிகள் மற்றும் முக்கிய நகரங்களின் குடிநீர் தேவைகள் அணையை பூர்த்தி செய்கிறது அதை பாதுகாக்கும் பாதுகாப்பது தமிழ்நாடு அரசின் பொறுப்பாகும் இப்போது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நடந்த சட்ட சிக்கல்களை பார்ப்போம் நான் முன்பு குறிப்பிட்டது போல முதல் ஒப்பந்தம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் கையெழுத்தானது சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே ஒப்பந்தம் புதுப்பி புதுப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மோர்வி அணை உடைந்து கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பிறகு மத்திய நீராணையத்தின் தலைவர் டாக்டர் கே சி தாமஸ் தலைமையில் நடந்த மு முத் முத்தரப்பு கூட்டம் அளவை நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக குறைக்க வேண்டும் என்றும் தமிழகம் பலப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முடிவு செய்தது உச்சநீதிமன்றம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஆறில் தனது உத்தரவில் அணை நீர் மட்டத்தை நூற்றி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த அனுமதித்தது மீதமுள்ள வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை முடிக்கவும் அனுமதித்தது இந்த தீர்ப்பை தொடர்ந்து அதே ஆண்டில் நீர்ப்பாசனம் மற்றும் நீர் பாதுகாப்பு சட்டத்தை கேரளா இயற்றியது இந்த சட்டத்தில் ஆபத்தான அணைகள் என்று ஒரு பட்டியலை உருவாக்கியது இந்த பட்டியலில் முள்ளப்பெரியார் அணை சேர்க்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் அணை நீர்மட்டத்தை நூற்றி முப்பத்தி ஆறு அடிக்கு அப்பால் உயர்த்துவதை தடை செய்தது இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் தமிழகம் சவால் செய்தது இரண்டாயிரத்தி பத்தில் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து மத்திய அரசு இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி ஏஎஸ் ஆனந்த் தலைமையில் ஒரு குழுவை நியமித்தது இருபத் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் தலைமை நீதிபதி ஏஎஸ் ஆனந்த் அணை கட்டமைப்பு ரீதியாகவும் நீர்நிலை ரீதியாகவும் பாதுகாப்பானது என்றும் சில பழுதுபார்ப்புகளை செய்து செய்த பின்னர் அணை நீர்மட்டத்தை நூற்றி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த அனுமதித்தது இந்த குழு அவர்கள் முன் எழுப்பப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் கேட்டு நீதிமன்றத்திற்கு ஒரு அறிக்கையை முன்வைத்தது இரண்டாயிரத்தி பதினாலில் உச்சநீதிமன்றம் கேரள சட்டத்தை அரசியலமைப்பிற்கு முரணானது என்று அறிவித்து நீர்மட்டத்தை நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக குறைக்க கேரளா சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தை முறியடித்தது தமிழகம் நீர்மட்டத்தை நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்த முடியும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது சட்ட சவால்களுடன் முன்னும் பின்னுமாக செல்லும் சூழ்நிலையில் கேரளாவின் பரிந்துரை என்ன பழைய அணையை இடிக்க வேண்டும் ஒரு புதிய அணை கட்ட வேண்டும் புதிய நியாயமான மற்றும் சமமான ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்ய வேண்டும் அணையை கட்டுப்படுத்தவும் பராமரிக்கவும் கேரளா பொறுப்பேற்கும் தமிழ்நாடு முழு நீர்ப்பாசன நலன்களை பெறும் இதற்கு தமிழ்நாட்டின் பதில் என்ன அணை வலுவான மற்றும் பாதுகாப்பானது புதிய அணையை விட வலுவானது அணை நன்கு பராம பராமரிக்கப்பட்டு வருகிறது நீர் சேமிப்பின் உயரத்தை தற்போதைய நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்த வேண்டும் புதிய அணையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் இதுதான் தற்போதைய நிலைமை அடுத்த அத்தியாயத்தில் முள்ளப்பெரியார் அணை இடுக்கி அணை மற்றும் வைகை அணை இந்த மூன்று அணைகளுக்கும் என்ன தொடர்பு முள்ளப்பெரியார் அணையின் கட்டமைப்பு மற்றும் அணை வலுப்படுத்தும் முயற்சிகள் குறித்து உங்களுடன் சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரை வணக்கம்